சாய்ஸ் உங்களை அனுப்பும் வர வைக்காது ஸோ கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு தீர்வு என்னென்னா இது வரைக்கும் மெட்டீரியல் அது இது நம்ம நிறையா கடைகளுக்கு போய் தேடி போனோம் ஆனால் இப்போ உங்களுக்கே தெரியும் டென்த்து நியூ புக்கு சோஷியல் சயின்ஸில் நல்லா இருக்குது ப்ளஸ் டூவோட கான்ஸ்டியூஷன் புக்கில் தேர்தல் ஆணையம் உள்ளாட்சி நிர்வாகம் இதெல்லாம் சூப்பராக இருக்குது ஸோ இப்போ இப்போ வந்துருக்கிற நியூ புக்ஸ் சாதாரணமாக நைன்த்தில் சிக்ஸ்த்தில் இதுலேயும் அழகாக இருக்குது ஏன் செவன்த் எயித்தில் ஃபஸ்ட் டேம் வந்துருக்கு பார்த்தீங்களா அது எல்லாத்துலேயும் கான்ஸ்டியூஷன் கிளியராக இருக்குது இந்த கான்ஸ்டியூஷன் ஃபுல்லாக கிளியராக இருந்தாலே உங்களை அடிச்சு காலில் நடத்தும் இந்த ஒட்டம் பார்த்துக்கா கான்ஸ்டியூஷன் நீங்கள் எல்லா வினாவும் கரெக்டாக அட்டன் பண்ணிடுவீங்க அது போக ஒரு வினா ரெண்டு வினா டஃப்பாக இருக்கும் ஆனால் முதல் இதை ஃபுல்லாக நீங்கள் க்ளியராக இதை விட மெட்டீரியல் வேறு எதுவுமே இல்லை அவங்களும் புது புக்குங்கிறனால கண்டிப்பாக டச் பண்ணுவாங்க ஏன்னா இயர்ஸ் நிறையா இருக்குது கண்டிப்பாக நூறு சேர்ந்து டச் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் இந்த புது புக்கில் இருக்கிற கான்ஸ்டியூஷன் நல்லா படித்தவங்களுக்கு இந்த ஒட்டம் ஸோ பிக்கஸ்ட்டு ஒரு ஆடி ஆஃபர் கிஃப்ட்டு தான் வச்சுக்காங்க அதை விட்டுட்டு ப்ரைவேட் மெட்டீரியல் படிக்க வேணாம் நான் சொல்லவே வரல ஃபஸ்ட்டு இது தான் நியூ புக் தான் ரெஃபரன்ஸ் அதுக்கப்புறம் தான் ப்ரைவேட் மெட்டீரியல் ஏன் சார் பிரைவேட் மெட்டீரியல் ஸ்டேட்டாக படிச்சலாம்ல இல்லை இல்லை கொஸ்டின் எங்கே எடுக்கிறாங்களோ அங்கேயே நம்ம படிச்சிட்டோம்னா பெஸ்ட்டில் ஏதாவது ஒரு பாயிண்ட் ப்ரைவேட் மெட்டியல் எல்லாம் போகும் புது புக்கில் இருக்கலாம்ல ஸோ அதனால் புது புக்கை படிச்சுட்டு கூட பிரைவேட் மெட்டியில் ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம் ஸோ இதுதான் பேஸு அரசியலமைப்பு வந்து வெற்றிக்கு மிக முக்கியமான ஒன்று ஒரு மார்க் ரெண்டு மார்க் போனவங்களெலாம் கான்ஸ்டியூஷனில் அரசியலமைப்பில் ஒரு மூணு கொஸ்டின் தப்பு பண்ணவங்களுக்கு தான் அர்த்தம் புரியும் ஐயோ கான்ஸ்டியூஷனில் போய் மூணு மார்க் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஈஸின்னு நினச்சா எதுவுமே ஈஸி தான் ஸோ அதனால் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக அந்த பிடிஎஃப் மட்டும் ஸ்ப்ளிப் பண்ணி கூட எப்படியாவது படிங்க மெட்டீரியல் இருந்தால் பெஸ்ட்டு அது பிடிஎஃப்ல கூட படிச்சிடலாம் ஏன்னா டக்கு டக்கு டக்குன்னு படிச்சிடலாம் ஸோ கொஞ்சம் யோசிச்சுக்காங்க தேங்க் யூ தேங்க்யூ